நம்ம சேனலில் தினமும் வியாழக்கிழமை வியாழக்கிழமை வார வாரம் ஒரு கதை சொல்லிட்டா சார் அப்படிங்கிற புது ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை தொகுத்து வழங்கப்படுற ஹரிங்கிற ஒருத்தர் தான் தொகுத்து வழங்கப்படுறாரு. ஸோ வியாழக்கிழமை அவரை சந்திக்கிறதுக்காகவும் அவர் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்காகவும் காத்திருங்க. ஸோ பிளாக் விடோ, பிளாக் விடோ வந்து ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் தான் நான் சொல்லுவேன். இதை விட நம்ம பிளாக் விடோ பற்றின சில தகவல்கள்லாம் பார்க்க போகிறோம். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள், எல்லா மார்வல் ஃபேன்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் அதிகமான அவெஞ்சர்ஸ் ஃபைட் சீரிஸ் வேணும்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லா சூப்பர் ஹீரோஸும் முடிஞ்சளவுக்கு கவர் பண்ண பார்ப்போம். அந்த மொத்த 400 சூப்பர் ஹீரோஸையும் கவர் பண்ணணுங்கிற லட்சியத்தோடு முன்னேறுவோம். ஸோ பிளாக் விடோ, பிளாக் விடோ காமிக் வந்து ரொம்பவே ஹிட்டான ஒரு காமிக்குங்க. மார்வல் ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா ஃபேன்ஸாலையும் டிசி ஃபேன்ஸும் கூட முதற்கொண்டு வாங்கி கூட இந்த காமிக் படித்தாங்க. அப்படி ஒரு சூப்பரான கான்செப்ட் கொண்ட ஒரு கதை தான். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஒரு கேரக்டராக தான் இருக்குது. ஆனால் அவங்கள வந்து ஒரு ஆசிரம், ஒரு நன்ஸ், அதாவது சிஸ்டர்ஸ் இருக்கிற இடத்துல சேர்த்துருவாங்க. ஸோ அங்கே வந்து அவங்களோட கர்ப்பவையை கட் பண்ணி அவங்கள வந்து விதவையை மாற்றுவாங்க. ஸோ அதனால் வந்த பேர் தான் அந்த பிளாக் விடோ. அப்புறம் அவங்க வந்து அந்த பிளாக் விடோ சிலந்தி மாதிரியே ரொம்ப ஸ்பீடாக இருப்பாங்க. அவங்களுக்கு அங்கேயும் தற்காப்பில் சொல்லி கொடுப்பாங்க. அப்புறம் அவங்கள தவறான விஷயத்துக்கு டெரரிஸ்ட்டாக பயன்படுத்துறதுக்கு தான் அங்கே வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஆனால் அவங்க வந்து தப்பிச்சு வந்து இங்கே ஷீல்டில் சேருவாங்க. ஸோ ஷீல்டில் சேர்ந்த முன்னாடி அவங்க வந்து ஒரு நல்ல ஸ்பையாக அவங்க வேலை பார்ப்பாங்க. அதனால் மார்ஷல் ஆர்ட்ஸ் தான் அவங்களுக்கு தெரியும், எல்லா வெப்பன்ஸையும் பயன்படுத்துறதுக்கான எல்லா மொத்த ப்ரொசீஜரும் அவங்களுக்கு தெரியும். ஸோ அதுவும் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு அவங்களுக்கு. இப்படி ஒரு ஆயுதமே இல்லாத ஒரு சூப்பர் ஹீரோ ஏன் அவெஞ்சர்ஸ் சேர்த்தாங்கன்னா, மொத்தமே ஒரு சூப்பர் ஹீரோனா 100 பவர்ஸ் இருக்கும். 100 பவர்ஸ் தான் பிரித்து பிரித்து ஒரு 3 பவர்ஸ் அப்படி ரெடி 1 பவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சூப்பர் ஹீரோக்கும் ஒன்று கொடுப்பாங்க. அப்படி 100 பவர்ஸ் இல்லாமல் மற்ற கேரக்டர்லாம் 100 பவர்ஸ் அந்த பவர்ஸில் வந்து எடுக்கணுங்கிறக்காகவே பிளாக் விடோ, அது மாதிரி ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து பிளாக் விடோ, கேப்டன் அமெரிக்கா, கேப்டன் அமெரிக்கா கூட ஒரு சில சூப்பர் ஹியூமன் சக்தி இருக்கும், சொன்னால் பிளாக் விடோவுக்கு இருக்காது. அது மாதிரி பவர்ஸே இல்லாத சில சூப்பர் ஹீரோஸையும் மார்வல் உருவாக்கிட்டு இருக்காங்க, டிசி அந்த மாதிரி உருவாக்கியிருக்காங்க. இந்த இதுவரைக்கும் இந்த பிளாக் விடோ கேரக்டர் நடித்தவங்க வந்து 3 பேர், இந்த 3 ஃபோட்டோவில் காட்டுற இந்த 3 பேர் தான் அவங்க. அப்புறம் இந்த மொத்த நம்ம வந்து எம்சியோட ரேங்கிங் லிஸ்ட்டையும் நம்ம வரிசையாக பார்த்துட்டே வரோம். ஒவ்வொரு சூப்பர் ஹீரோக்கு ஒரு குறிப்பிட்ட சூப்பர் ஹீரோக்கெலாம் சொல்லியிருக்கேன், அயன்மேன் 12, அப்புறம் இவருக்கு வந்து 44 ஹாக்கிக்கு. அது மாதிரி பிளாக் விடோவுக்கு வந்து மொத்த சூப்பரான 100 காமிக்ஸில் 73 இடத்த கொடுத்துருக்காங்க எம்சியு. இது வந்து புக்கு வந்து இந்த கதை வந்து ரிலீஸ் பண்ணுற டயத்தில் மொத்தம் வந்து ஒரு 500,000 காப்பீஸ் போட்டிருக்காங்க. ஸோ அந்த காப்பீஸும் தீர்ந்து போய் டிமாண்ட் அதிகமானால எம்சி வந்து திரும்பவும் மண்டையை பிச்சுக்கிட்டு மேலே இன்னொரு 200,000 காப்பீஸ் போட்டிருக்காங்க. ஸோ அது மூலம் இந்த கதை மூலமே அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 7 பில்லியன் டாலர்ஸ் வந்து சம்பாதிச்சா சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ஃபேக்டா இல்லை ரியலான்னு தெரியல. உண்மை வந்து சூப்பரான கதை, ஏன்னா அந்தளவுக்கு ஒர்த்தபிளான கதை தான் இது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், கண்டிப்பாக சம்பாதிச்சிருப்பாங்க.